ஸோ வணக்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பப்ஜி லைட்டில் வந்து சீசன் 60க்கான வின்னர் பாஸ் வந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம மேக்ஸ் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஎம்எல்சி இந்த டோர்னமெண்ட் வந்து எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இந்த டோர்னமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரூம் மேட்ச் கிடையாது. ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்காங்க. உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து வரவே வராது. வேறு எப்படா நாங்கள் ப்ளே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களானா, இந்த வீடியோவோட எண்டில் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறது எப்படின்னே சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னு இருக்கிறது ஆர்ஆர்டி சூர்யா ஒய்டி, நான் உங்கள் சூர்யா. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களானா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பா. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து வின்னர் பாஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்போயுமே ஒரு எமௌண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் ஒரு எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எமௌண்ட் வந்து பப்ஜி மொபைல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஷர்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ஒரு மொக்க ஷர்ட்டு தான். இந்த வின்னர் பாஸில் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எங்கன்னா ரெடீம் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாலே நம்ம ரெடீம் பண்ணிருக்கலாம். ஓகே, அதுக்கடுத்தது 10th RP வரைக்கும் சொல்லிடுற அளவுக்கு ஒரு ஐட்டமும் கொடுக்கல. 10th RP பார்த்தீங்கன்னா ஒரு வெறி பிடிச்ச ரேபிட் மண்டை கொடுத்துருக்கான். இதை வச்சு நான் எங்கே போடணும்னு தெரியுது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் ஸ்கின்னு கொடுத்துருக்கான். இந்த ஸ்கின்னு வந்து வேறு லெவல் மொக்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தான். என்கிட்ட வந்து இந்த ஸ்கின்னை வாங்கினது பின்னாடி போய் செக் பண்ணி பார்த்தா 2 ஸ்கின் இருக்குது. அதுக்குமே டிஸ்மெண்டில் பண்ணி எல்லோ சில்வர் தான் கொடுத்தான். ஸோ நான் சில்வரை வச்சு என்ன பண்ணுறது, அதுக்கடுத்து பேக் பேக்கு பேராசூட் எல்லாமே கொடுத்துருக்கான். இந்த பேராசூட் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் சீசன் 2 கொடுத்துருந்தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் மாதிரி ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒருத்தரில் இந்த ஆர்பியில் கொடுக்குற அளவுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஜீப்பு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின்னுக்காகவே இந்த ஆர்பியை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே தோணும். ஸோ அதுக்காக தான் நானும் போட்டேன். அதுக்கடுத்து 22 RP பார்த்திங்கன்னா இந்த WP பாயிண்ட்ஸை வச்சு ரெடியூம் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்லேயும் அவுட்ஃபிட் வந்து நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது 30 RP வந்து AKM ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீப்பு ஸ்கின்னுக்காக நம்ம வந்து ஆர்பி போடலாம். அது தவிர மீதி பார்த்திங்கன்னா எல்லாமே மொக்க தான் கொடுத்துருக்காங்க. AKM ஸ்கின்னு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம 800 ரூபாய் இருக்கக்கூடிய அந்த ஆர்பியை போடுவோம். இப்போ அந்த 800 ரூபாய் போட்ட உடனே நம்மளுடைய ஆர்பி ரேங்க் பார்த்திங்கன்னா 11 போயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி 30 RP போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களானா, இந்த வின்னர் பஸ்ஸில் பார்த்தீங்களான்னா மேலே வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பின்னாடி உங்களுக்கு எத்தனை லெவல் வந்து நீங்கள் முடிக்கணும், அதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து அந்த லெவலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் 19 லெவல் வந்து செலக்ட் பண்ணிக்கினேன். செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்களான்னா உங்களுடைய ஆர்பி ரேங்க் பார்த்தீங்களான்னா 30 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸ் அவுட் பண்ணுறது. ஆனால் உங்ககிட்ட பார்த்தீங்களான்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 பீஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மேக்ஸ் அவுட் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட வந்து பிசி இருந்தால் நீங்களும் மேக்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க. நீ எதுக்கிட்ட இவ்வளோ பிசி கொடுத்து மேக்ஸ் அவுட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களானா, இப்போ வந்து நான் வந்து ரூம் மேட்ச்சுக்கு போனேன்னா என் ஃப்ளைட் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஒரு கெத்து, அதுக்காக மேக்ஸ் அவுட் பண்ணேன். அதை விட முக்கியமான விஷயம் பார்த்திங்களானா 1st தேதியிலிருந்து 5th தேதி வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய கிளாசிக் மேட்ச் விளையாடுவீங்க. அதனால் 30 ரேங்க் வந்து போயிடுவீங்க. நான் வந்து என்னால் ப்ளே பண்ண முடியாது, என்னால் 30 ரேங்க் போகவே முடியாது, 11 ரேங்க்லேயே அப்படி நின்றோம். ஸோ அதுக்காக தான் இப்போ மேக்ஸ் அவுட் பண்ணி வச்சுட்டா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸ் அவுட் பண்ணேன். ஓகே, 22 RP இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 80 பாயிண்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு பாக்ஸை ரெடியூம் பண்ணிவிட்டு என்ன தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெடியூம் பண்ணிவிட்டேன். சரி, இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓ மை காட், அந்த மண்டே கொடுத்துட்டான். இதுக்கு தான் அந்த மண்டே நான் வச்சு என்ன பண்ணுறது, அதுக்கு பதில் அந்த அவுட்ஃபிட்டை கொடுத்துருந்தா கூட 2 நாள் போட்டுனா சுற்றிருப்பேன். சரி, விடுங்க பார்த்துக்கலாம், இதுக்கு பின்னாடி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த ஆர்பியில் கொடுத்த எல்லா அவுட்ஃபிட்டுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இந்த ஆர்பி சீசன் வந்து பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்களானா ஒரு 50% தான் பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ஸோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க நண்பா. This night is cold in the kingdom. I can feel you fade away. From the kitchen to the bathroom sinking, your steps keep me awake. Don't cut me down, throw me out, leave me here to waste. I once was a man with dignity and grace. Now I'm slipping through the cracks of your cold embrace. So please, please, could you find a way to let me down slowly? A little sympathy I hope you can show me. If you wanna go then I'll be so lonely. If you're leaving, baby, let me down slowly. Let me down, down, let me down, down. Let me down, let me down, down. Let me down, down, let me down. If you wanna go, then I'll be so lonely. If you're leaving, baby, let me down slowly. Let me down, 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 down.
ஸோ இப்போ வந்து நம்மளுடைய WP சர்வர் ரேங்கிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 32 தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்வர் ரேங்கிங்கில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மேட்ச் போனாலும் உங்களுடைய ஃப்ளைட்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்கும். சரி ஓகே, வின்னர் பாஸுக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்கடுத்து முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். பப்ஜி லைட் அஃபிஷியல் டோர்னமெண்ட், அதாவது PMLC எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரூம் மேட்ச் கிடையாது. அதாவது எங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு வரும், அதை பார்த்து நாங்கள் உள்ளே போயிட்டு ப்ளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த மாதிரி எதுவுமே வராது. நீங்களே ப்ளே பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம எப்படி ஐடி பாஸ் விடாமல் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃப்ரெண்டு, அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களே இந்த டோர்னமெண்ட்டுக்காக, அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே 10 கிளாசிக் மேட்சை வந்து நீங்கள் விளையாடணும். எப்படிடா 10 கிளாசிக் மேட்ச்னு கேட்டிங்களான்னா, நீங்கள் வந்து நார்மலாகவே கிளாசிக் மேட்ச் எப்படி விளாட்றீங்களோ அந்த மாதிரி தான் விளாட்ணும். இது வந்து ரூம் மேட்செல்லாம் கிடையாது. அந்த மாதிரி விளையாடி நீங்கள் 10 மேட்சில் நீங்கள் கிட்டத்தட்ட 10 மேட்ச் சிக்கன் டின்னர் அடிக்கணும், அதுக்கடுத்து மோஸ்ட்டுகள் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா 9 மேட்சாக நீங்கள் சிக்கன் டின்னர் அடிக்க பாருங்கள். அப்படி அடித்து நீங்கள் இப்போ வந்து 10,000 டீம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டுக்காக. ஆனால் செமிஃபைனல் பார்த்தீங்களான்னா 44 டீம் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் எல்லா மேட்சும் வின் பண்ண பார்க்கணும், அதிக கில் அடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அடித்தா மட்டும்தான் உங்களால் செமிஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆக முடியும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மேட்ச் வந்து 1ஆம் தேதிக்குள்ளேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே விளையாடிடணும். அதுவும் உங்களுடைய டீம்மேட்டு கூட மட்டும் தான் விளாடணும், வேறு எந்த டீம்மேட்டு கூட விளையாடிடாதீங்க. அப்படி விளாட்னா உங்கள் டீம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு 10 மேட்ச் மட்டும் தான் உங்களுடைய டீம்மேட்டு கூட விளாடணும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் யார் கூடனாலும் ப்ளே பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே டோர்னமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா விளாடுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் வின்னர் பாஸை எப்படி மேக்ஸ் அவுட் பண்ணுறது, அதுக்கடுத்து இந்த டோர்னமெண்ட் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.